உக்ரைன் உடனான போர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனில் முகாமிட்டுள்ள ரஷ்ய படைகளுக்கு ரஷ்ய அதிபர் மாளிகை உத்தரவு. உக்ரைன் நேரப்படி காலை 8 மணி முதல் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக ரஷ்யா அறிவிப்பு. போரில் காயமடைந்தவர்களும் இன்னும் பிற மருத்துவ தேவைகளுக்காக சிகிச்சை பெற ஏதுவாகவும் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யா விளக்கம். உக்ரைனில் தலைநகர் கீவ், செர்கனிவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலுக்கான சைரன் எச்சரிக்கை. கீவ் ஓப்லாஸ்ட், ஜைட்டோமிர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையால் பதற்றம். ஒரே வாரத்தில் 500 ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசியுள்ளது ரஷ்யா. எல்லாவிதமான ஏவுகணை தாக்குதலையும் ரஷ்யா நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தகவல். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நாளை மறுநாள் மீண்டும் கூடுகிறது. உக்ரைனில் நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடிகள் குறித்து விவாதிக்க திட்டம். வி கே சசிகலாவை சந்தித்த நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் ஓ ராஜா. ஓ ராஜா உட்பட 4 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிக்கை. 2015 ஆண்டு நாமக்கல் அருகே ரயில் தண்டவாள பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட கோகுல்ராஜ் கொலை வழக்கு. யுவராஜ் உட்பட 10 பேர் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 10 பேருக்கான தண்டனை விவரங்கள் வருகிற 8 தேதி அறிவிக்கப்படும். மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சம்பத்குமார் உத்தரவு. கர்நாடக மாநிலம் கும்பகல்லு கிராமத்தில் உள்ள ஸ்ரீராம குன்றுமலை கல்குவாரியில் பாறைக்கற்களை வெடிவைத்து தகர்த்தபோது விபரீதம். பாறாங்கற்கள் சரிந்து விழுந்த கோர சம்பவத்தில் கற்கள் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 10 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி பலியான பரிதாபம். தமிழக கடற்கரை கருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாகப்பட்டினம் மாவட்ட கடற்கரை பகுதியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக வானிலை மையம் தகவல். நான் முதல்வன் என்ற திறன் மேம்பாட்டு திட்டத்தை பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளையோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்னை அடையாறில் உள்ள சிஷ்யா பள்ளியில் 50 ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி ரயில் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. கடைக்காரர்களுடன் உரையாடிய பிரதமர் பயணிகளுக்கும் வாழ்த்து கூறினார். மணிப்பூர் சட்டப்பேரவைக்கு 2 கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 22 தொகுதிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்பதில் உதவிகள் செய்வதாக ரஷ்யா உறுதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய பிரதிநிதி இந்தியாவிற்கு உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கல்குவாரி தொழிலதிபர் ஏ வி சாரதிக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற ரைட் நிறைவு. ஏ வி சாரதியின் தொழில் நண்பர்கள் உள்ளிட்டோர் என தமிழகம் முழுவதும் 28 இடங்களில் வருமான வரி சோதனை. திருப்பூரில் நகை அடகு கடைக்குள் புகுந்து 3 கிலோ தங்கத்தையும் 25 லட்சம் ரூபாயையும் கொள்ளையடித்து சென்ற திருடர்கள். சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என தனிப்படை போலீசார் விசாரணையில் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 289 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு. நாடு முழுவதும் நோய் தொற்றால் மேலும் 5,396 பேர் பாதிப்பு. ஆபரேஷன் கங்கா திட்டம் மூலம் உக்ரைனில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் அண்டை நாடுகள் வழியாக தொடர்ந்து மீட்பு. போலாந்து வழியாக சிறப்பு விமானம் மூலம் தாயகம் திரும்பிய 228 இந்தியர்களை டெல்லி விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார் மத்திய அமைச்சர் எல் முருகன்.